மதுரையில கட்டுமானம் பண்ணியான அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டுமானம் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இல்ல அது அதாவது இந்த இதை நான் ஏற்கனவே சொன்னேன், ஜைகா நிறுவனத்தோட துணைத் தலைவரை நான் தான் போய் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசின் ஒரு பிரதிநிதியும் அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் ஜைகாலேயே கேளுங்கன்னாங்க. ஜப்பானுக்கு போய் டோக்கியோவில் இருக்கிற அந்த அமைப்போட துணைத் தலைவரை சந்தித்து 5 வருஷமாக இது கட்டப்படாமல் இருக்குது, இது விரைந்து கட்டித்தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இது 2024 இறுதியில் நாங்கள் வேலையை தொடங்குவோம், 2028 தான் முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இறுதியில் தொடங்குறத கொஞ்சம் முன்னாடியே தொடங்கியிருப்பாங்க போலக்கு, தேர்தல் வருது, நீங்களே யூகம் பண்ணிக்கங்க. சென்னை மக்களுக்கு வந்து திமுக எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு மோடி கேட்குறாரு. அப்படியா? ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்கள் நல்லா அக்கறையே இல்லை அப்படின்றது. அது அவரை இன்னும் பார்க்க சொல்லுப்பா, அவரை இன்னும் தேர்தலுக்கு பார்க்க சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்னாடி இப்போ ஒரு 10 நாட்டில் 2 தடவை வந்து போயிருக்காரு, பல்லடம் திருநெல்வேலி சென்னைக்கு வந்திருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி என்ன ஒரு 4 தடவை சென்னைக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னார்னா ஏற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வந்தார்னா ஏற்றுக்கலாம், இது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஏற்கனவே பதில் சொன்னார். எந்த திட்டத்திற்கு திமுக வந்து முத்திரை போட்டுச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்றுக்கு பிரதமர் அதே திரும்ப சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கி நானும் அதே தான் திரும்ப கேட்குறேன். எந்த திட்டத்துக்குன்னு சொல்லுங்கள், எந்த திட்டத்துக்குன்னு சொன்னீங்கன்னா தான் பதில் சொல்கிறதுக்கு இருக்கும். கொத்தாம் பொதுவாக ஏதோ எடுத்தம் கவிழ்த்தன்னு பேசிட்டு போகிறது பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு அழகில்லை. அது எந்த திட்டத்துக்குன்னு சொன்னால் அது பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது அவருக்கு அச்சம் ஏற்பட்ட காரணத்தினால தான் ஒரு வாரத்திலே 2வது தடவை வர்றாரு. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சத்தின் விளைவாக இன்னும் 2 வாரம் இந்த 2 மாசத்துக்குள்ள தேர்தல் முடியறதுக்குள்ள எத்தனை தடவை சென்னைக்கு வருவாரோ தெரியாது. அதான் வெள்ள மேலாண்மை செயல்பட்டுதா செயல்படலையாங்கிறத இந்த மாதிரி ஜோதியம்மாள் நகர் மாதிரி பகுதிகளில் இருக்கிற அடையாறு ஆற்றங்கரை ஓரம் இருக்கிற குடிசை பகுதி மக்களை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்க சொல்லுங்கள். ஒரு வெறுமனை எங்கேயோ இருந்து சொல்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. இங்கே அடையாறு ஆற்றங்கரை நூற்றுக்கணக்கான குடிசை பகுதிகளை கொண்டது. ஜோதியம்மாள் நகர், ஜோதி தோட்டம், செட்டி தோட்டம், நெருப்புமேடு, சாமியார் தோட்டம், திடீர் நகர், கோதாமேடு, சலவையாளர் காலனி, சலவைத்துறை, விநாயகபுரம், ரத்தன தோட்டம், வாவுசி தெரு, கட்டபொம்மன் பிளாக்கு, வாவுசி பிளாக்கு, இந்த மாதிரியான குடிசை பகுதிகள், சித்ரா நகர், கோற்றுபுரம், இந்த மாதிரியான குடிசை பகுதிகளில் எங்கேயாவது ஒருத்தர் போய் அவர் பெருமதிப்புக்குரிய பிரதமரே போய் நான் சொன்ன இந்த குடிசை பகுதிகளில் போய் வெள்ள மேலாண்மை சரியாக கையாண்டிருக்கிறார்களா இல்லையாங்கிறத அவங்க கையில் கேட்க சொல்லுங்கள். அந்த மக்கள் சரியான பதிலை சொல்வார்கள். இதற்கான பதிலும் கூட வர்ற தேர்தலில் கிடைக்கும். அது சைதாப்பேட்டையில் இத்தனை நான் குடிசை பகுதிகளில் சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு எண்ணிக்கையே அவர் முறையாக தெரிஞ்சுக்கணும். இந்த வெள்ள அந்த அடையாற்றங்கரையில் வெள்ள பாதிப்புகளுக்கு பிறகு இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு அதை அடுத்த கூட்டத்தில் சொன்னார்னா நல்லாயிருக்கும்.